அது மட்டுமில்லாமல் கடந்த முறை அவர் டெல்லி சென்று திரும்பியதும் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி ஆணை பிறப்பித்தார் முதலமைச்சரின் ஒப்புதல் இல்லாமல் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது பின்னர் அதை நிறுத்தி வைத்தார் அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது இந்த முறை டெல்லி செல்வதற்கு முன்னதாக சட்டத்துறை அமைச்சருக்கும் ஆளுநருக்குமான கடித ரீதியான ஒரு மோதல் ஏற்பட்டிருந்தது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதி கோரிய கடிதத்திற்கு ஆளுநர் அனுமதி அளிக்கவில்லை பல மாதங்களாக அது நிலை நிலுவையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வகித்திருந்தார் ஆனால் போதிய ஆதாரங்கள் இல்லை போதிய தகவல்கள் இல்லை என்று ஆளுநர் பதில் கடிதம் எழுதியிருந்தார் அதற்கு மீண்டும் பதில் அளித்திருந்தார் சட்டத்துறை அமைச்சர் இப்படியாக இருக்கும் பொழுது ஆளுநர் ஒரு தலை பட்சமாக செயல்படுகின்றாரா ஒரு சார்பு நிலை எடுத்து செயல்படுகின்றாரா ஊழலை ஒழிப்பது என்பது அனைவருக்கும் சமமாக அவர் செயல்படுத்தணும் அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக அவர் செயல்படணும் சட்டத்திற்கு உட்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படணும் அப்படி செயல்படவில்லையா அல்லது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மாநில அரசு தவறி செல்லும் பொழுது அதற்கு ஒரு கடிவாளமாக தான் செயல்படுகின்றாரா ஆளுநர் இதை தான் பேசவிருக்கின்றோ நம்முடைய இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம் திமுகவை சேர்ந்த மனுஷபுத்திரன் அவர்கள் வலதுசாரி ஆதரவாளர் திரு வழக்கறிஞர் திரு ராம்சாமி மெய்யப்பன் அவர்கள் வழக்கறிஞர் சி அக்னீஸ்வரன் அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கின்ற விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம் திரு அக்னீஸ்வரன் உங்கள்ட்டு தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ஆளுநர் பல்வேறு விஷயங்களில் ஆளுநரை அதிமுக ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கு செந்தில் பாலாஜி விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர் அமைச்சரவையில் நீக்கணும்னு சொல்லி அப்படி அதற்கு அதிமுக எடுத்த நிலைப்பாடு வந்து ஒரு மாரல் தார்மீக ரீதியாக செந்தில் பாலாஜி முதலமைச்சர் அமைச்சரவையில் நீக்கியிருக்கணும் அப்படின்ட்டு இப்போ ஊழல் புகார்கள் இருக்கின்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா இன்னும் எம்ஆர் விஜயபாஸ்கர் கே சி வீரமணி எல்லாம் அந்த பட்டியலில் கொடுத்துருக்குறாங்க அப்போது தார்மீக ரீதியாக அதிமுக ஆளுநரிடம் வலியுறுத்தணும் இல்லையா இவர்களுக்கு அனுமதி கொடுங்க அவங்க சட்ட ரீதியாக தப்பு இருந்தால் அதை சந்திச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லணும் இல்லையா அதாவது ஆளுநர் அவர்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் அனுப்பிச்ச கடிதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் சொல்லி மூணு விஷயங்கள் இருந்துச்சு அதில் ஒன்று மத்திய புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே விசாரிச்சிட்டோம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் மாநில ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் அதில் ரெண்டு அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவங்க ரெண்டு பேரையும் அதுக்கு மூணாவது விஷயமே இவங்க நீங்கள் அனுமதி கொடுக்கணும் உங்களுடைய இசைவு ஆணை நீங்கள் கொடுக்கணும் அதனால் அதுக்கு பிறகு மூணாவது வந்து பதிமூணு மசோதாக்கள் நிலுவையில் இருக்கு அதை நீங்கள் கையொப்ப மாடணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்த லெட்ரு ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து இருந்தவர்களை நீங்கள் கேக்குறீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி திமுக அமைச்சரவையில் ஏறத்தாழ எட்டு அமைச்சர் மீது வழக்கு இருக்கேன் அதை பற்றி நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஒன்று அதே மாதிரி மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய ரகுபதி அவர்கள் மீது உச்ச நீதிமன்றத்தில் அறநூத்தி பதிமூணு பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் நிலுவையில் இருக்கு அதுவும் இதுக்கு பொருந்துமா பொருந்தாதான் மூணாவது இப்போது நீங்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் பி வி ரமணா அவர்கள் மீதும் கேட்டீங்களே மத்திய புலனாய்வு துறை இங்கே வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் அதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் ப பதினாலாம் தேதி ஆறாவது மாதம் ஜூன் மாதம் திரு செந்தில் பாலாஜிக்காக நீங்க போட்டீங்களே மத்திய புலனாய்வுத்துறை தமிழ்நாட்டுக்கு வருகிற போது மாநில அரசிடம் அனுமதி வாங்கித்தான் வரணும்ன்றீங்களே அது வந்து இந்த அமைச்சர்களுக்கும் பொருந்துமா ஜெனரல் கன்சென்ட் எல்லாருக்கும் தான் இல்ல இல்ல வித்ரா பண்றது இல்ல நீங்க மாநில அரசுக்குள்ள வந்து விசாரிக்கிற வருகிற போதோ அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் போது போதோ அந்த சிபிஐ வந்து விசாரிக்கிற போது அதுக்கும் மாநில அரசு அனுமதி வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறேன் சார் ஜென்ரல் கன்சென்ட்டுன்னு இருக்கும் அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை முதல் முதலாக சந்திரபாபு நாயுடு விட்ரா பண்ணாரு நாங்க வந்து சிபிஐ வந்து எங்களை கேட்காம வந்து இது பண்ண முடியாது ஒரு ஒரு வழக்கிலும் கேஸ் பை கேஸ் எங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும் தமிழ்நாட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு அதெல்லாம் வந்து நீ நீக்கிட்டோம் இனிமேலுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் வரணும் அது இந்த பொருந்துமான்னு கேட்குறேன் ஒண்ணு இப்ப ரெண்டாவது ரெண்டாவது இப்ப நாலாவது பாயிண்ட் சொல்றேன் நான் இப்ப கேட்குறேன் மனசுபத்ரசா இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக பதில் சொல்லுவார் நான் அதனால தான் ரெண்டாவது விட்ருக்காங்க உங்களை இப்போ நான் இப்போ என்ன கேட்குறேன்னா நீங்கள் மாநில அமை இது ஆளுநர் மீது நீங்க வந்து நீங்க கேட்டிருக்கீங்களே இசைவு ஆணை அதுக்கு பேரு பிராசிக்யூஷன் சாங்ஷன் வழக்கு தொடுவதற்கு அனுமதி ஆணை நீதிமன்றத்தின் விசாரணை அப்படி இருக்கும்போது ரெண்டு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் மாநில அரசு ஊழியராக இருந்தா யார் அவங்களை நியமிக்கிறாங்களோ அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும் மத்திய அரசு ஊழியர் இருந்தால் அப்படித்தான் ஆனால் நீங்க அமைச்சராக இருந்தால் பப்ளிக் சர்வெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு இருபத்தி ஒன்னு பப்ளிக் சர்வெண்டா இருந்ததுன்னா என்ன பண்ணணும் நீங்க ஆளுநட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படி ஆளுநர ஒப்புதல் வாங்குற போது இங்க நான் சொல்ல வரேன் நீங்க நூத்தி தொண்ணூத்தி ஏழு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மீது நீதிபதிகள் மீதோ பப்ளிக் சர்வெண்ட் என்று சொல்லக்கூடிய பொது சேவைக்காக இருப்பவர்கள் மீதோ வழக்கு தொடரும் சொன்னால் ஆளுநர் வாங்கணும் அப்படி இல்ல

நீங்க சட்டத்துறை அமைச்சர் கேட்பது திமுக அமைச்சருக்கு மட்டும் பொருந்தாமல் அதிமுக அமைச்சருக்கு மட்டும் பொருந்துவது சரியா தவறாக இருக்கு இந்த மூணு நிமிஷம் என்ன பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் திமுக வச்சிருக்கீங்க அப்படிதானே நீ இல்ல நம்ம நாம நம்ம வந்து கேட்டு கேட்டது அடிப்படையில இப்போ சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும் பி வி ரமணாவா இருக்கட்டும் அவர்கள் மீது அதிமுக நிலைப்பாடு என்ன நாம நிச்சயமா கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம் கேக்கிறாடு

அதே கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆறு மாசத்துக்குள்ள இந்த சாங்ஷன் உடனடியாக கொடுக்கணும் இல்லைன்னா ஊழல் அவர்கள் தொடர்ச்சியாக செய்துகிட்டே இருப்பாங்க சாங்ஷன் கொடுங்க அதிகாரிகள் ஆளுநருக்கான டைரக்ஷன்ல அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா ஊழலை தடுக்கணுமா வேணாமா அது திமுக அமைச்சர்களாக இருந்தால் மட்டும்தான் தடுக்கணுமா இல்ல அதிமுக அமைச்சர் மீதா இருந்தாலும் ஊழலை தடுக்கணுமா ஊழல் தடுப்பது என்பது அரசு எந்த அரசா இருந்தாலும் ஆட்சியா இருந்தாலும் போயிடும் ஆனால் அரசாங்க அதிகாரிகள் ஒண்ணு தானே அண்மையில் வேலூர் மாவட்டத்தில்

அதாவது இவர்கள் குற்றச்சாட்டுகள் அல்லது வழக்குகள் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் எங்கள் அமைச்சர்கள் நீதிமன்றங்களில் எதிர்கொண்டு வருகிறார்கள் அவரே சொன்னார் வந்துட்டு பொன்முடி அவர்களுடைய இந்த வழக்கை பற்றி பொன்முடி வந்து பாத்தீங்கன்னா விசாரணையை எதிர்கொள்ள மாட்டேன் அல்லது யாராவது ஒருத்தர் அவர் வந்து விசாரணை மன்றத்துக்கு போகாம பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்களா அங்கே போய் தான் அவர் நிரூபிச்சுட்டு வந்திருக்காரு விஷயம் இவ்வளோதான் இப்போ என்ன பிரச்சனை இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்த எடுத்துங்க நாங்கள் எங்கேயாவது அவர் மீது வழக்கு தொடுக்க கூடாதுன்னோ அவர் அவர் வழக்கு விசாரணையை அவர் எதிர்கொள்ளாமலோ அவர் இருந்தாரா இந்த கேஸ் என்பது வேறு அது முதல்ல அவருக்கு தயவு செஞ்சு புரிய வைங்க என்ன விஷயம்னா சிபிஐ ஒரு ஒரு புறம் இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது விஜயபாஸ்கர் ரமணா கே சி வீரமணி இவர்கள் மீதெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பதனால் ஆளுநருடைய அனுமதி வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததன் காரணமாக அவருடைய இசைவு தேவைப்படுகிறது இன்னைக்கு ஆளுநர் இசைவு கொடுத்ததனாலேயே இவர்கள் உடனே குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டு போறதில்லை சரி அதற்கு விசாரணைக்கான அனுமதி தான் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை நடத்துவதற்கான அனுமதி விசாரணை அவர்கள் குற்றமற்றவர்கள் என்றால் நீதிமன்றம் அவர்கள் விடுதலை செய்ய இல்ல இதுல வந்து திமுக உண்மையிலே முனைப்பு காட்டியிருந்தா இப்ப இந்த தீர்ப்புகள்லாம் இருக்குல்ல கர்நாடக உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு எடியூரப்பா அப்ப முதலமைச்சர் அவர் மேலே நீங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி தீர்ப்பு இருக்கு அப்ப நீங்க அடுத்த கட்டமா நடந்திருக்கலாம் இப்ப வந்து ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணி ஒரு அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜி மீது வரும்போது நீங்க பண்ணும்போது இது ஒரு அரசியல் வந்து இந்த ஊழல் வழக்குகளை பற்றி நாங்கள் இன்றைக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறோமா தொடர்ச்சியாக இது கேள்வி எழுப்பு ஆளுநரிடம் நாங்கள் அனுப்புகிற மசோதாவை கிளியர் பண்ணுங்க நாங்கள் இந்த வழக்குகள் தொடர்பாக இசைவு தெரிவிங்கன்ட்டு தொடர்ச்சியாக ஆளுநரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ன பிரச்சனைன்னா ஆளுநர் இந்த விஷயத்தில் ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது இவர்கள்ட்ட வந்து எந்த டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இருந்து வரலை எந்த கோரிக்கையும் வரலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அதற்கான எல்லா ஆவணங்களையும் ஆளுநர் மாளிகை பெற்றுக்கொண்டதற்கான அந்த ரெசிப்ட் அது ஒப்புகை சீட்டையுமே நேற்று வெளியிட்டோம் அப்போ எது உண்மை ஒரு அரசு நாங்க வெளிப்படையா சொல்றோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னு அவர் என்ன சொல்றாரு எதுக்கு வரலங்கிறாரு அப்ப வராத ஒண்ணுக்கு இவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரசீது கொடுத்தாங்க அவங்க பெற்றுக்கொண்டு இந்த வழக்குகள் தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்டோம் என்று அவர் ரசீது கொடுத்திருக்காரா இல்லை கொடுத்திருக்காங்களா இல்லை ஆளுநர் மாளிகையில் ஆனால் எதற்காக அதுக்கு முந்தின நாள் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது தமிழின் அரசியல் ரீதியாக பரஸ்பரம் யார் வேண்டுமானாலும் என்ன குற்றச்சாட்டுகளை வேண்டுமானாலும் சொல்லலாம் அதனுடைய உண்மை பொய்கள் மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டியவை ஆனால் அரசியல் சாசனத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நம்பகத்தன்மை என்பது மிக மிக முக்கியமானது ஒரு கவர்மெண்டா இருக்கலாம் அல்லது ஒரு கவர்னரா இருக்கலாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் என்பது அவர்கள் நம்பகத்தன்மையுடன் செயல்படுகிறார்கள் தாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அரசியல் சாசனத்திற்கு விசுவாசமாக செயல்பட்டால் மட்டும்தான் அந்த அமைப்புகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் சரி ஆளுநர் வந்து ஆளுநர் மீதான உங்களுடைய பார்வையை நீங்க வச்சுட்டீங்க இன்னொன்னு அக்னீஸ்வரன் கேட்ட கேள்வி ஒருவேளை அவருக்கு பட்டியலிட்ட அமைச்சர்கள்லாம் அவர்கள் வந்து வழக்குகளை சந்திக்க தயாராக இருப்பார்களா அவர்கள் மீது இருக்கின்ற ஏற்கனவே இருக்கிறது ஒருவேளை அக்னிசன் சொல்றது போல ஆளுநருடைய சாங்ஷன் கேட்காமலே வச்சிருக்காங்களா ப்ராசிக்யூட் பண்ணாம வச்சிருக்காங்களா இல்ல அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் எந்தெந்த அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் மீதான எல்லா வழக்குகளுமே நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு அமைச்சராக குற்றமற்றவர்கள் என்று வெளியே வந்து அப்படி பார்க்கிற போது வருஷம் இருந்தாங்க ஒரு அமைச்சர் குற்றம் செய்து விட்டு அவர் மீது சும்மா விட்டுருப்பாங்களா யார் மீது எல்லாமே இவர்கள் பொய் கேஸ் போட்டாங்க யார் தொந்தரவு பண்ணாங்க ஒரு அமைச்சர் மீதாவது இவர்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டிருக்கிறார்கள் சொல்லல

இவர்களுக்கு கோர்ட்டுக்கே இன்னும் போகல கோர்ட்டு போகாம ஆளுநர் தடுக்கிறாருன்னா அதிமுகவோடு பாஜக நடத்த விரும்புகிற அரசியல் பேரத்திற்காக

நீதிமன்றமே இவர்களுடைய வாதத்தை கண்டித்து இருக்கிறது என்னன்னு சொன்னா ஒருத்தர் இதே நாலு அடைப்பு வந்து இன்னைக்கு சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்காரு இது ரெண்டு உயர் மருத்துவமனைகள் அப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் இவர் இங்க இருக்கா அந்த மருத்துவ இந்த டாக்டர் சத்ராமசமிப்பன் அடிப்படையில ஆளுநரும் அது அரசியல் செய்வதுல அவரும் ஒரு பார்ட்டியா இருக்கிறாரு பல்வேறு பாஜக அதிமுக இடையான பேரம் பேசுவதில் அதற்கான ஒரு முயற்சியில அவரும் ஒரு பங்குதாரராக இருக்கிறான்னு சொல்லி மனுஷபுத்திரன் குற்றச்சாட்டுவார் அதுல ஒரு முகாந்திரம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது மனுஷபுத்திரன் அவர்கள் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதா இல்லை ஏன்னா அது அரசியல் காரணமாக கூறப்படுறதை நான் பார்க்குறேன் ஒன்றும் இல்லை அந்த ப்ரெஸ் ரிலீஸை எல்லாருமே பார்க்க முடியும் பொதுத்தளத்தில் தான் இருக்குது அந்த ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஆளுநர் வந்து அதை ரிசீவ் பண்ணலை அப்படின்லாம் சொல்லலை நான் இன்ஃபர்மேஷன்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் எங்கள் ஆஃபீஸில் ஆனால் இந்த இந்த டாக்குமெண்ட் தேவையான டாக்குமெண்ட் அது இல்லை அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க இது கேசி வீரமணியை பற்றி விஜிலன்ஸ் ரிலேட்டடோட ஃபைனல் ரிப்போர்ட் இல்லை அப்படின்னு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் இல்லாதனால நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்ற அதுக்கப்புறம் ரிமைனிங்க்கு நான் லீகல் ஒப்பீனனுக்கு கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஜயபாஸ்கர் அவர்களை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஃபைல் பண்ண கேஸுக்கான எந்த ரிக்வஸ்ட்டும் கேட்கல சிபிஐக்கான கேஸுக்கு ப்ராசிக்யூஷனுக்கு பர்மிஷன் சாங்க்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ ஒட்டு மொத்தமாக இல்லை எந்த இன்ஃபர்மேஷனும் வரலை நான் எதுக்கும் கிராண்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஆளுநரோட இன்ஃபர்மேஷன் கிடையாது இல்ல திரு ராமசாமி ஆளுநர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா இல்ல அதான் அவர் அவர் கேட்டிருக்கிறது தான் அவர் சொல்றாரு ஆளுநர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா ஊழலுக்கு எதிராக நான் செயல்படணும் செந்தில் பாலாஜியே நீங்க அமைச்சரவையில வச்சிருந்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டப்பட்ட அமைச்சரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா இது வந்து அரச இயந்திரமே செயல்படாம போயிடுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அதை மக்கள் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அப்போ அதே ஸ்டாண்ட தான் எல்லாருக்கும் எடுக்கணுமா இல்லையா விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பத்தி எனக்கு தகவலை நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லி பல மாதங்களா அவர் எப்படி சும்மா இருக்கலாம் அதே அது மட்டும் இல்லாம கே வீரமணி குறித்து ஃபைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாசம் அனுப்புனது கோப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் சும்மா இருந்தார்னா அப்ப ஊழலை குறித்து அவர் அதிமுக அமைச்சர்கள் செய்த ஊழல் குறித்து அவர் கவலைப்படல தான் நினைக்கணும் இதுதான் இது மக்களுக்கு கொடுக்கப்படுற தவறான தகவல் என்னன்னா எல்லாருமே பொதுத்தளத்துல போய் பார்க்கலாம் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் வந்து எப்போ ஃபைல் பண்ணப்பட்டதுன்னு உங்க தொலைக்காட்சியில நீங்க வந்து அந்த நியூஸை கொடுத்துருக்கீங்க மே இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மினிஸ்டர் மேல ஃபைல் பண்ணப்பட்ட சார்ஜ் ஷீட் இன்னொரு மினிஸ்டருக்கு மே இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டு தேதியில தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பண்றிருக்கு பண்றதுக்கு

போதுமான கோப்புகள் இல்ல கிட்டத்தட்ட முன்னூறு நாள் ஆகுது கொடுத்து சரி ஆளுநர் ஒன்னு இதுல வந்து போதுமான டாக்குமெண்ட் இல்ல சரி அப்படி யார்கிட்ட கேட்டது இல்ல கேட்டு எழுதுங்க லெட்டர் எழுதுறீங்கல்ல ராமசாமி செந்தில் பாலாஜி நீக்குங்க லெட்டர் எழுதுறீங்க இந்த லெட்டர் ஏன் எழுதணும் சரி ராமசாமி ப்ராப்பர்ட் டாக்குமெண்ட் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஒன்னு ஊழல் செய்தார்கள் அப்படின்ற எல்லாருமே தண்டிக்கப்படணும் ஊழல் செய்தார்கள் என்று யாரெல்லாம் நம்ம சந்தேகப்படுறோமோ அவங்களுக்கு எல்லாம் தக்க ஆதாரம் இருந்தது முகாந்திரம் இருந்த வழக்கா இருந்தா எல்லாருமே விசாரிக்கப்படணும் அதுல வந்து எந்த கட்சி அது பாஜகவா இருந்தாலும் சரி காங்கிரஸ்ஸா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுகவா சரி பாரபட்சம் கிடையாது ஏன்னா கடசில மக்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஆளுநரும் அதே நோக்கில வந்து கிடையாது அதான் நான் ஆளுநரோட இதுக்கு வந்துடுறேன் ஏன்னா ஆளுநரோட செயல்பாடு ஏற்கனவே மத்திய பிரதேஷ் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷன் ஆக்ட் கேஸ்ல வெளிப்படையா வந்துருச்சு அதாவது என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த கேஸை இம்பார்ஷியலா அந்த ஸ்டேட்டோட இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் டீல் பண்ண முடியுமா அந்த ஸ்டேட்ல வந்து கேஸ் நடத்தப்பட்டா இம்பார்ஷியலா நடத்த முடியுமா ஸ்ட்ரேட் ஃபார்டு நடத்த முடியுமா இல்லையான்னு இதே மாதிரி ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களோட வழக்க அவங்களோட தலைவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இங்க நடத்த முடியாது கிராம சாதம் விளக்குகளை நீங்க உதாரணமா காட்டாதீங்க

அது வந்து ப்ராப்பரா இந்த பிராசிக்குஷன் நடக்குமா இல்லையா அப்படி நிர்ணயிக்கிற உரிமை அந்த ஆளுநருக்கு இருக்கு அதற்காக அவங்க லீகல் அட்வைஸ் கேட்றாங்க அப்படி அதற்கான பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னா அவங்க வந்து வேற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கற இது அப்படி ஆளுநர் தவறாகவே இருக்காருன்னு வெச்சுப்போம் அவரே இருக்காரே இருக்காருன்னு வெச்சுப்போம் மற்ற மாநிலங்கள உயர்நீதிமன்றத்துக்கு அனுகி இந்த மாதிரி ஆளுநர் தவறாக இருக்கிறார் அவர் வந்து எந்த

என்ன பண்ணனுங்கிறத ராம்சாமி சொல்லக்கூடாது

பார்க்குறவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இங்கே ரெண்டு அட்வொகேட் இருக்காங்க அவங்கள மாரி நம்ம பேச வேண்டிய கட்டாயம் வந்துருக்கு ஆக்சுவலாக ஏன்னா செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த பிசி ஆக்ட்டு ஒன் நைன்டி செவன் சிஆர்பிசி இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறதுனா கவர்னரோட சாங்ஷன் கவர்மெண்ட்டோட சாங்ஷன் சில இடத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது சில இடத்துல கவர்மெண்ட் இருக்குது கவர்னர் இருக்குது ஒரு அம்பி குட்டி அதில் ஒரு தெளிவின்மை இருக்குது அதில் ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் பல கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க கவர்னர்னா அது கவர்மெண்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ஒன் சிக்ஸ்டி த்ரீ கேபினெட் ரெக்கமெண்டேஷனில் கவர்னர் கைது போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் கேபினெட் என்ன ரெக்கவுண்ட் பண்ணுதோ சீஃப் மினிஸ்டர் தலைமையில் இருக்கிற கேபினெட் அது இந்த மாதிரி உங்க சாங்ஷன் வேணும் அப்படின்னா அந்த கோப்பில் அவர் கைவிட்டு போட்டு அனுப்பிதான் அவருடைய பொறுப்பு அவருக்கு எந்த ரூலுமே கிடையாது சார் சொன்ன மாதிரி கேஸ் எல்லாம் மாத்திரம் பின்னாடி வர விஷயங்கள் நீ சார்ஜ் ஷீட் வரையும் ஃபைல் பண்ணலாம் எல்லா கேஸ்லையும் சார்ஜ் ஷீட் வரையும் ஃபைல் பண்ணலானு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க அதில் எந்த விதமான பிரச்சனை கிடையாது ப்ராஜகோஷன் விசாரணை ஆரம்பிக்கும் போது உதிமன்றத்துக்கு போகணும் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சேங்ஷன் வேணும் கண்டிப்பா அந்த சாங்க்ஷன் வந்து இப்போ கவர்னர் கொடுக்கல வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டே கொடுக்கலானு சில கேஸ்ல வந்து மத்திய பிரதேஷ் கேஸ்ல உத்தரப்பிரதேஷ் கேஸ்லலாம் கவர்மெண்ட்டே கொடுக்கலாம் கவர்னர்னு இல்லை கவர்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இந்த கவர்மெண்ட்டே கூட எடுத்துக்கலாம் ஆனால் அடிப்படையாக இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னா ஜூலை மாதம் வந்து டுவெண்ட்டி ஒன்ல வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடக்கிறது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரெக்கவர் பண்ணுறாங்க சொத்து குவிப்பு வழக்கு அந்த எஃப்ஐஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான எஃப்ஐஆர் அதை போ அது ஒரு விஷயம் அப்புறம் செப்டம்பர் மாதம் கேசி வீரமணி வீட்டில் நடக்குது முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ரெக்கவர் பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆர் நீங்கள் பாருங்க ரொம்ப தெளிவான எஃப்ஐஆர் எப்படி ஒரு சொத்து குவிச்சிருந்தான்னு அதில் இருக்குது அந்த ரெண்டுத்துக்கு தான் பர்மிஷன் கேட்கிறாங்க அதாவது செப்டம்பர்ல டுவெண்ட்டி டூ செப்டம்பர்ல கேக்குறாங்க இன்னொன்னு வந்து மே மாசம் கேக்குறாங்க ஆக்சுவலா இந்த ரெண்டுமே வந்து அவர் வந்து வாங்கி வச்சு என்ன பண்றாரு இவர் ரிமைண்டர் போடுறவரையும் பெசாமச்சிருக்காரு யாரு ரகுபதி ரிமைண்டர் போடுறவரையும் பெசாமச்சிருக்கார் அவர் கேக்குறாரு இல்ல நீங்க டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்றாருல்ல அது நீங்க செப்டம்பர் அமைச்சத

சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதற்கான சாங்ஷன் இவங்க என்ற விஷயங்கள் இதுவரையும் வரலாறியில் நம்ம பேசுறது வீரமணி பத்தியும் எம்ஆர் விஜயபாஸ்கர் பத்தியும் தான் நம்ம பேசுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குட்கா கேஸ்ல வந்து விஜயபாஸ்கர் அந்த குட்கா கேஸ் வந்து சிபிஐ கேஸ் அதுல வந்து கவர்னர் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல மத்திய அரசு நடத்துற ஒரு கேஸ் அதையே கூட வாங்கி வச்சிருக்காரு சோ இதெல்லாம் இவர் வாங்கி வச்சிருக்கிறதுல ஒரு உள்ளோக்கம் இருக்கிற மாதிரி நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா அதை அப்படியே மாத்தி கேட்கலாம் ஆளுநர் வந்து செப்டம்பர் மாசத்துல இத்தனை மாசமா அவர் ஏன் அப்படியே கிடப்பில போட்டிருக்காருன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா அதே கேள்வி திமுக அரசு மீதும் கேட்கலாம் இல்லையா இப்போ இப்ப வந்து ஒரு தனிநபர் தான் கர்நாடகா உயர்நீதிமன்றம் அணுகி எடியூரப்பா மீது எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவர் வந்து நீதி நீதிமன்றத்தை அணுகிருக்காரு ஒரு தனிநபர் செய்யக்கூடிய வேலையை திமுக அரசு ஏன் செய்யலன்ற அதே கேள்வி கேட்கலாம் செப்டம்பர் மாசத்துல இருந்து ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் கடிதம் எழுதல அது இந்த செந்தில் பாலாஜி விவகாரம் பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறம் எழுதுனா அதுல அரசியல் தானே பாப்பாங்க திமுக அரசும் அவங்க ப்ராசிக்யூட் பண்றதுக்கு நோக்கம் இருக்கு இருக்கு சார் செந்தில் பாலாஜி விஷயத்துல கவர்னர் நடந்த முறையக்கு அப்புறம் இந்த விஷயத்தை திமுக கவர்மெண்ட் கலப்பது நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க அதாவது இல்ல நான் அப்படி கிளப்புதுன்னு சொல்ல அப்படி ஒரு பார்வை இருக்காது அதாவது ஊழலை பத்தி இந்த கவர்னரோட ரெட்டை பார்வையை வந்து அம்பலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் திமுக எடுத்திருக்காங்க ஆக்சுவலா செந்தில் பாலாஜி விஷயத்துல நீங்க ஊழலை கொடுக்க முடியாம அவர் கைது பண்ணிருக்காரு இன்னும் விசாரணையே நடக்க ஆரம்பிக்கல எதுவுமே நடக்கல அதுக்குள்ளேயே அவர் நீங்க டிஸ்மிஷன் அளவுக்கு போயிட்டீங்க அது உங்களுக்கு எதிர்வினைகளை நிறைய கொண்டு வந்ததுனால நீங்க கொண்டு வந்திருக்கு அப்ப நீங்க அட்டர்னி ஜெனரல் கன்சல்ட் பண்ணிருந்தீங்க அது ஒரு பக்கம் தனி ஸ்டோரி போயிட்டு இருக்கு அவர் திரும்பி டெல்லியில இருந்து வந்தா என்ன பண்ணுவார் தெரியாது ஆனா இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டு இருக்கீங்க வாங்கி வச்சுட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கேட்கவே இல்லை ரகுபதி அவர்கள் வந்து சென்ட்ரல் பாலஜி கேஸுக்கு அப்புறம் கேட்டுருக்கலாம் இதை இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா டிஎம்கே கவர்மெண்ட் லாஸ்ட் செப்டம்பர் அமைச்ச பிறகு இடையில வந்து எத்தனை ரிமைண்டர் போட்டாங்க கவர்னருக்கு அந்த ஃபைலை பார்த்தா தான் தெரியும் இதுங்க என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் சொல்கிறேன் ஃபைல் வந்து கோப்பே போயிடும் கோப்பு இருக்கு இல்லையா கோப்பே கவர்னர்ட்ட போயிடும் அவர் கடைசியில் ஒரு கையெழுத்து அது வந்து ஏன்னா ரெக்கமெண்டேஷன் சாங்ஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கோப்பே போனதான் அதுக்குள்ள எல்லாமே இருக்கும் டீடெயில் இன்வெஸ்டிகேஷன் எவ்ரி திங்மே இந்த கோப்பில் இருக்கும் அது அவர் பார்த்துட்டு கடைசியில் ஒரு கையெழுத்து போடணும் சார் வேற ஒன்னுமே கிடையாது அவருக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது சார் நீ எந்த சுப்ரீம் கோர்ட் கூட போங்க கவர்னருக்கு ஒரு ரோலும் கிடையாது ஒன் சிக்ஸ்டி அந்த கோப்பில் வந்து கேபினட்டோட ரெக்கமெண்டேஷன் அதுல இருக்கும் சீஃப் மினிஸ்டர் கைது போட்டிருப்பாரு இவர் பின்னாடி இவர் கைது போடணும் இவர் மாத்தறதோ ஊத்துறதோ இதை சார்ஜ் ஷீட் சார்ஜ் ஷீட் வரை இல்லை அப்படி நீங்க வெறும் கையெழுத்து போடணும்னு சொல்கிறீங்க ஊழல் கிடையாது இல்ல சில விஷயங்கள்ல இப்போ ஆளுநர் கையெழுத்து போடாம இருந்தால் கூட அதாவது கையெழுத்து போடக்கூடாதுன்னு பரிந்துரை வந்திருக்கு மத்திய பிரதேசத்துல ஆளுநர் மத்திய பிரதேச அமைச்சர்கள் மீது குற்றம் சுமத்துறாங்க அப்போ வந்து ஆளுநர் வந்து கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லி அமைச்சரவை பரிந்துரை வருது நீதிமன்றம் என்ன சொல்லுது அதுல முகாந்திரம் இருந்தா நீங்க கையெழுத்து போடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு நீங்க அதுல கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது சில இடத்துல ஆளுநர் தன்னை தனி அதிகார டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தலாம் இல்லையா நீங்க அப்படி பொழுது அவர் படிச்சு பார்க்க கூடாது நம்ம எப்படி சொல்றோம் ஒரு கோர்ட்டோடைய இன்வால்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க விஷயத்த சொல்றீங்க இது அந்த ஸ்டேஜுக்கு எங்கேயும் போலியே சார் இது வந்து டிவிஎஸ்சியோட இன்வெஸ்டிகேஷன் அவங்க எஃப்ஐஆர் ப்ரிப்பேர் பண்ணி ரைடு பண்ணியிருக்காங்க அவங்களோட டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கோப்பில் இருக்குது அதை அனுப்புகிறாங்க ஷீட் வரையும் ஃபைல் பண்ணலாம் இல்ல கேள்வி ராமசாமி சொன்னது சரியான கேட்கிறேன் அவர் அவர் தரேன்னா கிளாரிட்டி என்னன்னா

ரகுபதி ரிமைண்டர் போடுற அளவுக்கு அந்த அதுக்கப்புறம் தான் நீசுறீங்கன்னா ஏதோ இல்லை அது இல்ல இது இல்ல இந்த டாக்குமெண்ட் இல்ல அந்த டாக்குமெண்ட் ஒரு ஒரு எந்த விதமான ஒரு பிரங்கையும் இல்லாம நீங்க வச்சிட்டு அர்த்தம் ஆக்சுவலா செந்தில் பாலாஜி கேஸ்க்கு அப்புறம் கேக்குறாங்க ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் திமுக வந்து திமுக ஏன் பெசாம இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி நான் கேட்குறேன் ஏன்னா பெசாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா என் வித் கவர்னர்

இந்த ஆளுநர் வந்து அதை விசாரிச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ராம்சம் மே சொல்றதுல ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஒருவேளை இங்கே வந்து சரியான முறையில் விசாரணை நடக்குமா இல்லை அதுல ரொம்ப எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் சாதாரண காலங்களில் எக்ஸெப்ஷனல் சர்க்கம் நீங்கள் சரியாக நடக்காது இதை வெளியே அனுப்பணுமா வெளி மாநிலத்துக்கு அதெல்லாம் அவர் கொஞ்சம் சிந்திக்கிறதற்கான நேரம் கால அவகாசம் அவருடைய ஸ்டைல அவர் ஒர்க் பண்றதுக்கு அனுப்புகிற அவர் கேஸ்ல இருந்து வெளிமாநிலத்துக்கு அனுப்பனும்னா நீங்க கோர்ட்டுக்கு போகணுமா அதை போட்டு தான் முடிவு பண்ணணுமா இல்ல இது கிண்டி ராஜ்பவனில் முடிவு பண்ணுமா கோர்ட்டு தான் சொல்லுங்க அப்போ ஒரு கோர்ட்டோட ரோல் வந்துட்டு எப்படி ஆளுநர் எடுத்துக்க முடியும் அவருக்கு அதுக்கு என்ன பவர் அந்த ரோல் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா ஒரு ஆளுநருக்கு ஒரு கோப்பம் அனுப்பப்படுது அவருக்கு இந்த தகவல் கேட்கறதுக்கு ஒருவேளை உரிமை இருக்குன்னே வச்சுப்போம் டாக்குமெண்ட்ஸ் போதுமான அளவுக்கு இல்லைன்னு டாக்குமெண்ட்ஸை கேளுங்க சார் இப்போ சிபிஐ தொடர்ந்த வழக்கு அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த சிபிஐ தொடர்ந்த வழக்கிலேயே இன்னும் இசை உங்களுக்கு மறுக்கிறார் அப்போ நீங்க உங்களுடைய நோக்கம் என்பது என்னன்றதா என்னுடைய கேள்வி அப்போ நீங்க அதை கேளுங்க வெளிப்படைய அதை பத்தி அவருடைய பதில் ஏதாவது இருக்கா சிபிஐ தொடுத்த அந்த வழக்கில் இவர் இசை கொடுத்துருக்காரா இல்லையான்ட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டோம் அதாவது முதல்ல வந்து கேசி வீரமணி கேஸில் லஞ்ச ஒழிப்புத்துறை எதையுமே எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்ன சொன்னவர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் இல்லை இந்த டாக்குமெண்ட் இல்லைங்கிறாங்க

அவங்க தான் ரிசீவ் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பிரச்சனைன்னா இது தொடர்பான எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அதை இவ்வளவு நாள் டிலே பண்ணது எந்த அடிப்படையில் பண்ணார் அதுக்கு லீகல் வேலிடிட்டி இருக்கா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு ஆளுநருக்கு எவ்வளவு காலம் தேவை ஒரு பில்லை கொடுத்தா ஒரு துணைவேந்தர் நியமனத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு பில்லை கொடுத்தா அதுக்கு மாச கணக்கில் டிலே ஒரு சரி ஒரு கேஸ் போடுறதுக்கு அது ஒரு எஃப்ஐஆர் மாதிரி சார் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஒரு விசாரணைக்கு அனுமதி கேட்கிறாங்க உங்க மேல எஃப்ஆர் போட்டா உடனே நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்களா இல்ல இல்ல இது ஒரு ப்ரொசீஜர் இது ஒரு ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜரை கூட நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆளுநருக்கு ஒரு பொலிட்டிகல் இன்டென்ஷன் இருக்கு சரி அத நான் திரும்பவும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் அதிமுக அமைச்சர்களை காப்பாற்றுவது அவர்களுடைய நோக்கம் இல்ல இதை அவர்கள் தலைக்கு மேல் தொங்குகிற ஒரு கத்தியாக வைத்துக்கொண்டு தேர்தல் பேரம் பேசுவதற்காக இந்த ஒரு மாநிலத்தினுடைய விசாரணை அமைப்புகளை

நாளைக்கு பேரம் பேசுறதற்கு ஒரு முயற்சி நாளைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி அஞ்சு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்கன்னா இல்ல அது பத்து சீட்டு கொடுங்க பதினைஞ்சு சீட்டு கொடுங்கன்னு ஒரு பேரம் பேசுறதுக்கான முயற்சின்னு மனுஷ புத்திரன் குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படி இருக்கும்போது அதிமுக அதை டிஃபெண்ட் பண்ணுமா இல்லை நாங்கள் வந்து நீங்க இசைவு தெரிவிங்க நாங்கள் வந்து வழக்கை நேரடியாக சந்திச்சுக்கிறோம் நாங்கள் மக்கள் மத்தியில் போய் நாங்கள் எங்க பிரச்சனை வைக்கிறோம் நேரடியாக ஜெயலலிதா ஒரு வழக்கு இருந்தது தண்டிக்கப்பட்டார் ஆனால் நேர மக்கள் மன்றத்துக்கு போனார் வெற்றி பெற்றார் அந்த மாதிரி நாங்கள் நேரடியாக சந்திப்போம் அதிமுக சொல்லணும் சார் இதுல என்ன சார் அது சொல்ல புரியுமா என்ன செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அதே ஆளுமையோடு தான் இன்றைக்கும் அதிமுக கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அப்படி தான் பயணப்படுறாங்க ஒன்று எங்கேயும் போய் இதாக இல்லை இன்னொரு விஷயம் நான் வேணால் இப்படி சொல்கிறேண்ணே ஆளுநர் மாளிகையில் இப்படி வச்சுக்கிட்டு அவர் வந்து பேரம் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல மனசுபத்திரன் சார் நான் வேணால் இப்படி சொல்கிறேன் அதிமுக காலகட்டத்தில் இருந்தது செய்த ஊழல் தானே செந்தில் பாலாஜி நீங்கள் அதை விட்டுற வேண்டியதானே ஏன் வந்து இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து

வந்து குற்றம் செய்தவர் என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறாரா அவர் அமலாக்கத்துறை விசாரணையில் செந்தில் பாலாஜி மோசமாக நடத்தப்பட்டார் என்பதுதான் எங்களுடைய கிரிவன்சஸ்

செந்தில் பாலாஜி செந்தில் அவர்களோட பி எம்எல்ஏ கூட பேசல செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே அந்த கேஷ் ஜாப்ஸ்

ஊழல் இருக்குன்னு சொல்லி முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் வந்து அவர்களும் சமுதாயத்திலும் வந்தவங்க தான் இங்கேயும் பெரிய அளவில் ஊழல் இருக்குன்னு அவர் நேரடியாக ஊடகங்களுக்கே சொன்னார் அது மட்டும் இல்லாமல் என் வி ரமணா மீது இவர் வந்து தவறாக அந்த சொத்து விஷயங்களில் இது பண்ணுறான்னு சொல்லி ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் வந்து அவர் மேலே குற்றம் சாட்டினாங்க இப்படி நீதித்துறையில் பல விஷயங்களில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க தவறான தீர்ப்பு கொடுக்கறதுக்குல ஒரு ஸ்டே கொடுக்கறதுக்கு ரெண்டு வழக்கறிஞர் இருக்கிறாங்க ஒரு ஸ்டே கொடுக்கறதுக்கு கூட அவங்க வந்து பெரிய பணம் இருக்குது ஏன்னா ஒரு தவறாக ஒருத்தர் ஆக்கிரமிச்சு ஒரு நிலத்தில் ஒரு கொட்டாய் போட்டு உட்காந்துருக்கிறார் அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டா போதும் அப்புறம் அது பத்து வருஷம் அந்த வழக்கு நடக்கும் அது வழக்கு தொடுத்த ஒரு உயிரோடு கூட இருக்க மாட்டார் அது அது தவறானு போயிடும் அப்புறம் தீர்ப்பு நியாயமாக வந்தால் கூட அது காலம் கடந்து போனதுக்கப்புறம் அதில் பிரச்சனை ஊழலாக நீதித்துறையில் நிறைய ஊழல் இருக்கு ஆளுநர்கள் வந்து தவறு செய்கிறாங்கன்னு சொல்லி பிடிஆர் வந்து அவர் நிதியமைச்சராக இருக்கும்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி வந்து தவறாக அந்த பணத்தை எல்லாம் தவறாக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆளுநர் மீது நம்ம கணக்கு கேட்க முடியாது இது பண்ண முடியாது அப்படி தொட முடியாத பல நிறுவனங்கள் நம்ம நாட்டில் இருக்கு இப்போ அதையெல்லாம் பார்த்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத வந்து அரசாங்கம் செய்யணுமா அல்லது இப்படியாக எதிர்கட்சிகள் இப்படின்னு போயிட்டு பொழுது இப்போ ஏற்கனவே எழுதாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி அஜித் பவர் மீது இது பண்ணாங்க அவர் அமைச்சர் வேலை சேர்ந்துட்டார் இது வந்து இது ஊழல்ன்ற ஒரு விவாதமே எங்க போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளராக உங்களோட பார்வை என்ன இல்ல அதாவது வந்து இந்த ஊழல்ன்றது வந்து ரொம்ப போன ஒரு விஷயமா இருக்கு இப்போ ஜெயலலிதா கேஸுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து அதுவும் குறிப்பாக வந்து அந்த ஆர்பி ஆக்ட் மக்கள் பிரதிநிதி சட்டம் எயிட் ஃபோர் இருக்குல்ல அது எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியெலாம் வந்து ரெண்டு வருஷமும் அதுக்கு மேற்பட்ட தண்டனையை கொடுத்தா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அப்பீல் பண்ணி நீங்கள் பொறுப்பில் கண்டினியூ பண்ணலாம் ஸோ மக்களுக்கும் அதை பற்றின எந்த உணர்வு இல்லை அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் பல்வேறு விதங்களில் கோர்ட்டில் போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ரிலீஃப் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால் மக்களுக்கு என்ன பார்வை இருந்ததுன்னா இந்த ஊழல்வாதிகள் எப்படியும் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது ஆனால் எயிட் ஃபோர் ரெப்பிரசன்டேவ் பீப்பிள் ஆக்ட் எயிட் ஃபோர் எடுத்த பிறகு நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கிற சென்டென்ஸ்லாம் உடனே இமீடியட்டா யூ லூசி வர பொசிஷன் இப்போ ராகுல் காந்தி எப்படி போச்சோ அதே மாதிரி வந்து ஜெயலலிதாக்கு எப்படி போச்சோ செல்வ எப்படி போச்சோ லல்லுக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி உடனே பொசிஷன் உங்களுக்கு வந்து பார்க்குறோம் அப்போ மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது பதவியில் இருக்கிறவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து தண்டனை பெற்றால் அவன் உடனே வந்து பதவி இழக்கிறான் ஊழலில் ஊழலோ கிரிமினல் கேசஸ்லையோ அந்த தண்டனை இழக்கிறான் தண்டனை வந்தோடனே ரெண்டு வருஷத்துக்கு மேலே இழக்கிறான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஊழல் விசாரணைகள் வந்து துரித இப்போ எம்பி எம்எல்ஏக்களுக்கு தனி கோர்ட் இருக்கு ஸோ ஊழல் விசாரணைகளை வந்து துரிதப்படுத்தணும் இப்போ எழுபதாயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணிருக்காங்க கோவப்பட்டி பேங்க்ல மகாராஷ்டிராவில் ரெண்டு நாள் பேசி பிரதமர் பேசுறாரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த யார் ஊழலில் சம்மந்தப்பட்டாரோ அவரே அவங்க கட்சியில் அவங்க கூட்டணியில் சேர்த்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாரு அப்போ இது எப்படி நம்பிக்கை உருவாக்கும் ஆக்சுவலா ஸோ ஆளுகிற அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஊழலை ஒழிக்கிறதுல ஒரு பொறுப்பு இருக்கு கோர்ட்டுகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே சுப்ரீம் கோர்ட்ல டூ தௌசண்ட் எயிட்டீன்லயும் செவன்டீன்லயும் என்னாச்சு நாலு ஜட்ஜி வெளில வந்து என்ன சொன்னாங்க இந்த கோர்ட்ல டெமோக்ரஸி இல்லைன்னு இது சுப்ரீம் கோர்ட்ல டெமோக்ரஸி அதே ரஞ்சன் கோகோய் தான் வந்து கடைசி நாலு பேர் அந்த நாலு பேர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க நாலு பேர் என்ன சொன்னாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்டோடைய பெருமா அந்த அவங்களுடைய கண்டக்ட் அவங்க நடத்தியே வந்து ஒரு கேள்வி சீர் சீசனின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டும் மக்களுடைய நீதிமன்றங்களும் மக்களுடைய சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் இப்போ ஒரு ஊழல் கேஸ் யார்கிட்ட போகிறது எந்த ஜட்ஜிகிட்ட போகிறது அப்படின்லாம் வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் மக்கள் வந்து சீரியஸாக பார்க்கிறாங்க அவர் இந்த நியம இந்த இந்த மூணாவது நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட பேக்ரவுண்ட் என்ன அவர் எந்த இருந்து வர்றாரு எல்லாத்தையும் பாத்துறாங்க பார்த்துட்டு அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க அந்த மாதிரியான ஒரு முன்முடிவு எடுக்கிற விஷயங்கள்லாம் இப்போ நடந்து நம்ம பார்க்கிறோம் நம்ம அதனால நீதிமன்றங்களுக்கும் பொறுப்பு இருக்கு ஆள்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பு இருக்கு இப்போ சட்டம் வந்து வலிமையாக தான் இருக்கு அது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சட்டம் ரொம்ப வலிமையா இருக்கு ஆனால் கோர்ட்ல வந்து விரைவாக கேஸ் நடக்கணும் அதற்கு ஜுடிஷியரியும் ஒத்துழைக்கணும்

ஒரு நம்பிக்கை பிறக்குமான்றதுக்காக அந்த கேள்வி கேள்வி செந்தில் பாலாஜி விஷயத்தில் சட்டப்படி சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சிருக்காரு உரிமை சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு சார்

அதனால இந்த ஊழல் ஒழிப்பு கேஸுக்கெல்லாம் வந்து எம்எல்ஏ எம்பிக்களுக்கெல்லாம் தனி கோட்டெல்லாம் வச்சுட்டாங்க இப்போ ஆக்சுவலாக ஸோ இந்த வழக்குகளெல்லாம் விரைவுபடுத்தணும் இந்த வழக்குகள்லாம் விரைவுபடுத்தி சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதெல்லாம் அடைச்சிட்டு நீதிபதிகளும் வந்து கிட்டத்தட்ட வந்து இதை வந்து இந்த ஊழல் வழக்குகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து பார்த்து விரைந்து விசாரணை செய்து தீர்ப்பு கொடுத்தால் மக்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற சொல்லி அதாவது சார் நம்ம இந்த ஆளுநர் பற்றி கேட்கும்போது பதிமூணு மசோதாக்கள் நிலுவையில் இருக்குன்னு சொன்னாங்க சட்டத்துறை அமைச்சர் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய அதிகாரத்தையே குறைக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் இது அதுக்கும் அவர் உடனடியாக கையெழுத்து போட்டு ஆமாம் என்னை நீக்குங்க நீங்களே பாத்துங்க ஏன்னா இணைவேந்தர் துணைவேந்தர் வேந்தர் அதெல்லாம் இது பண்ண வேணா நீங்களே மாநில முதலமைச்சர் நியமிங்கன்னு சொல்லி ஒரு சட்டம் கொடுக்குறதா அனுமதிக்கலாமா மசோதா ஆனால் அதுக்கு தான் இருநூறு இருநூத்தி ஒண்ணுல அதிகாரம் இருக்குன்னு தான் சொல்ல வரேன் ஒன்னு நான் கேட்குறேன் அதிகாரம் இல்லாத ஒருத்தரை அன்றைய நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திமுகவினுடைய கலைஞர் கருணாநிதி அரசு கேபிள்கையே ஓட்ட ஓட்டமா போய் சுர்ஜித் சிங் பர்னால போய் பார்த்தாரு சொன்ன அப்போ இவ்வளவு விஷயங்கள் அன்னைக்கு அன்னைக்கு இல்ல அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு அதிகாரம் தெரிஞ்சுதா சொல்ல வரேன் ஒன்னு ஒருவேளை

கட்டணத்தில் நீதியை நாடுவதற்கு இன்னைக்கு மக்கள் நம்பிக்கைக்குரிய இடம் கோகோய் சொல்லப்பட்டவர் உறுப்பினர் கூட்டணி என்பது வேற சார் அதையும் தாண்டி நான் பொதுவானவன் சார் ஒரு பொதுவான

கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த தீர்ப்பும் வருகிறது சரி அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொன்முடையவர்களுடைய வழக்கையும் நம்ம ஏற்கனவே பேசணும் அதாவது கவர்னர் நம்ம கேட்பதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் இந்த விவாதமே எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எது விவாதப் பொருளோ அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க விவாதப் பொருளுக்குள்ள என்ன கேள்வி வேண்டாம்னு கேக்கட்டும் தவறான தகவல்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன் கவர்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சட்டப்படியான தன்னுடைய கடமையை அவர் செய்ய மறுக்கிறார் இந்த பில் பத்தி சொன்னாங்க வந்துட்டு துணைவேந்தர் நியமனம் அதை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க

என்னோட நம்பிக்கை கேட்கல மாநில அமைச்சரவை தான் அவருக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்துறாரு அவருக்குவாதங்கள் வேணாம் நாம் நிறைவு செய்யலாம் நிறைவு செய்யலாம் நிறைவு செய்யலாம் சரி நிறைவு செய்யலாம் நன்றி நன்றி அதாவது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்பது ஊழலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்பது பாரபட்சம் இல்லாம இருக்கணும் மக்கள் எதிர்பார்ப்பு